நம்முடைய ஜெபங்கள் ஒருபோதும் வீண் போகாது. நம் தேவனிடத்தில் நாம் வைத்திருக்கிற எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓசியா 11 கர்த்தர் சொல்லி இருக்கிறார், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றால் நான் கட்டி இழுத்தேன் என்று. நம்ம எல்லாருமே அவரால் இழுக்கப்பட்டவர்கள். காரூண்யம், அந்த அன்பின் கயிற்றுக்கு பேரு தான் காரூண்யம். காரூண்யத்தால் இழுத்து கொண்டு அவரால் இழுக்கப்பட்டோம். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாத புயரத்திலே என்னை கொண்டு வந்து பாடுங்க. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்து கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினே. கரத்தின் நிழலினாலே என்னை மூடினே. கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினே. என அடிக்கடி பலப்படுத்துகிற வார்த்தைகள் ஒன்று என்ன தெரியுமா? நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மூடுறேன். அப்ப நம்ம வாயில கர்த்தருடைய வார்த்தை வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, அவருடைய கரம் நமக்கு நிழலா இருக்கு. வசனம் பேசுறவங்க மேல அப்பா கை எப்பவுமே நிழலா இருக்கும், அடைக்கலமா இருக்கும். அடைக்கலம் இல்லாம ஃபீல் பண்றீங்களா? வார்த்தை பேசுங்க, வசனத்தை பேசுங்க. நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி. அந்தவரே யாரும் நான் கொஞ்சம் அந்தவரே பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறேனோ அப்படின்னு ஃபீல் ஆகுதுனாலே உடனே வசனத்தை பேசுங்க. வசனத்தை பேசும்போது நம்பிக்கை என்ன தெரியுமா? அப்பா கை நிழலா இருக்கு. எஸ்ரா வேதத்தை ஆராய்வதில் தன்னுடைய இருதயத்தை நேராக்கி இருந்தா கர்த்தருடைய கரம் அவன் மேல இருந்துச்சு. கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினே. கரத்தின் நிழலினாலே வசனத்தை அதிகமா நேசிங்க, வசனத்தை பேசிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. உங்க மேல அப்பா கை இருக்கிறது உங்களால ஃபீல் பண்ண முடியும், அதை நீங்க டேஸ்ட் பண்ண முடியும், அனுபவிக்க முடியும் அந்த நிழலை. கர்த்தர் நல்லவர், சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. உம் அன்பின் கயிற்றா என்னை இழுத்தி உம் அணைக்கும் கரத்தா என்னை அணைத்து அன்பின் கயிற்றா என்னை இழுத்தீர் அணைக்கும் கரத்தா என்னை அணைத்தீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர் எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர் எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்து கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலின் ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. கண்மலையின் உங்க நிழல் அப்பா என்னுடைய பாதுகாப்பு. கரத்தின் நிழலினாலே என்னை குப்பையில் இருந்தேன் பயில் இருந்தே இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எழுத்தி பாடுங்க. குப்பையில் இருந்தே இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி நீங்கப்பா கரத்தால் தூக்கி எழுத்தி ஆமென். உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நீர் நிறுத்தினீர் உலகிற்கு முன்னாலே.
எத்தனை பேர் இந்த வார்த்தையை சாட்சியா சொல்றீங்க? உன் அன்பின் அடையாளமாக என்ன நிறுத்தினீங்கப்பா, சாட்சியாகப்பா. ஓ நன்றியப்பா, எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினேர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினேர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் கிருபை 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 கரத்தின் நிழலினாலே என்னை முடியாது என்றேன், முடியாது என்றே வார்த்தையை தந்தி உம்மீது நம்பிக்கை வைத்தே. நடக்காது என்றே வார்த்தையை தந்தி உம்மீது நம்பிக்கை வைத்தே. ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றியோடு ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி காண்பித்தீர், உந்தனின் சாட்சியாய் என்னை நீர் நிறுத்தினீர். காலத்தில் நிறைவேற்றி உந்தனின் சாட்சியா, உந்தனின் சாட்சியா. கம் ஆன், அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தி. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தி, எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தி. கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினே, கரத்தின் நிழலினாலே என்னை மூடினே. கயிற்றால் என்னை இழுத்தீர், உம் அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர். உம் அன்பின் கயிற்றால் நீங்க தான் எல்லாம் செய்தீங்கப்பா, நீங்க தான் எல்லாம் செய்யறீங்க ஆண்டவரே. எங்களில் விசுவாசத்தை துவக்கினவர், எங்களில் நற்கிரியை துவக்கினவர், எங்களில் விருப்பத்தையும் செய்கையை உண்டாக்கினவர். உங்க கை எங்களை பாத்திரவான்களாய் மாற்றினது. என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தேன். கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தி, கரத்தின் நிழலினாலே என்னை ஓடினே. கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினே, கரத்தின் நிழலினாலே என்னை. நன்றி தகப்பனே. ஆமென். எத்தனை பேர் உணர்ந்து பாடுனீங்க? அன்பின் அடையாளமாகவே என்னை நீர் நிறுத்தினீர் உலகிற்கு முன்னா. சபைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நம்மை அவருடைய அன்பின் அடையாளமாக நிறுத்தி இருக்கிறார். என்ன பாக்கியம்! அது சொல்லும் போதே உள்ள மகிழ்ச்சியால் பொங்குகிறது. எத்தனை பையன் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுவீங்க? உந்தனின் அன்பின் அடையாளமாக சொல்லுங்க. என்னை நீர் நிறுத்தினீர் உலகிற்கு முன்னாலே. உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நிறுத்தினீர் உலகிற்கு முன்னாலே. லோத்தின் மனைவி தேவன் விட்டு வந்த தேசத்தை
திரும்பி பார்க்காம போகும்படி சொல்லும்போது அவ திரும்பி பார்த்தா, விட்டு வந்ததை திரும்பி பார்த்தா. உப்பு தூணா நின்னா, இன்னைக்கும் நிக்கிறாள் உப்பு தூணா. அப்போ அவள் எதற்கு அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறாள்? பின்வாங்கினா இப்படிதான் ஆகும் என்பதற்கு அடையாளம். ஆகான், ஆகான் எரிகோ இடிந்து விழுந்த போது யோசுவாவை கொண்டு கட்டளையிட்டு இருப்பார், எதையுமே எடுக்கக்கூடாது. ஆகான் சிலவற்றை அபகரித்து வைப்பான். அப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு கற்கள், ஒரு பெரிய கற்குவியல், கற்குவியல் அவனை எரிந்து கொண்டு அதன் மேல ஒரு பெரிய கற்குவியலை உண்டாக்கினாங்க. ஆகான் மீறுதலுக்கு அடையாளமாக அங்கு வைக்கப்பட்டிருந்தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியத்துக்கு அடையாளமாய் வைக்கப்பட்டார்கள். எனக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே நாங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்க வேண்டியதுதான் ஆண்டவரே. லோத்தின் மனைவியை போல, ஆகானை போல பல முறை பின்வாங்கி இருக்கிறோம், பல முறை மீறி இருக்கிறோம். நாங்களும் உப்பு தூணாய் போக வேண்டியவர்கள் தான், எங்க மேலையும் கற்குவியல் போடப்பட வேண்டியதுதான். ஆனாலும் எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உந்த நன்பின் அடையாளமாக எங்களை வச்சிட்டீங்களேப்பா, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஓ குப்பையில் இருந்தே இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தே. நல்லவரே, நல்லவரே, நல்லவரே. குப்பையில் இருந்தே இயேசுவே உந்தன் Thank you, Holy Spirit. Come on. நன்றியோடு ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உந்தனை நன்பின் அடையாளமாகவே என்னை நீர்த்தீர் உலகிற்கு முன்னாலே. உந்தனை நன்பின் அடையாள என்னை நீர்த்தினீரே, என்னை நீ நிறுத்தினீர் உலகிற்கு முன்னாமே. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்து. ஓ நன்றியோடு பாடுங்க, எதற்குமே இருதயம் நிறைவனால பாடுங்க. என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்து. ஆமென். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீ, கரத்தின் நிழலினால் என்னை மூடினீ. Glory Father. கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீ. நன்றி அப்பா. கரத்தின் நிழலினால் என்னை மூடினீ. என்னை கட்டி இழுத்தவர், கட்டி அணைத்தவர், அவர் போதுமானவர். இயேசப்பா நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, உங்க கூட உள்ள யாத்திரை, இயேசுவோடு உள்ள பயணம் எனக்கு ஆனந்தமே. உங்க மார்பில் சாய்ந்திருந்தால் எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே. அன்பு நிறைந்த கைகளால் அற்புதமா என்னை நடத்துறீங்க ஆண்டவரே. உங்க இன்பமுள்ள வார்த்தையா உங்களுடைய நேசத்தை எனக்கு பகிர்ந்து கொடுக்கிறீங்க ஆண்டவரே. என்ன தனியா நீங்க விட மாட்டீங்க ஆண்டவரே, என்ன வெறுத்து நீங்க தள்ள மாட்டீங்க. கடைசி வர உங்க சிநேகம் போதும்பா, நீங்க மட்டும் போதும்பா. அந்தியம் வரே சுடுமதி இயேசு என்று கூட மதி. அந்தியம் வரே ஆ ஸ்நேகம் மதி இயேசு என்று கூட மதி. இயேசுவின் கூட உள்ள யாத்ரா ஆனந்தமே. அம்மாரோடு சேர்ந்திருந்தால் பயமில்லையே. இயேசுவின் கூட உள்ள யாத்ரா ஆனந்தமே.
അമ്മാരോട് ചേർന്നിരുന്നാൽ ഭയമില്ലയേ. അൻപേറുന്ന കൈകളാൽ അത്ഭുതമായി നടത്തിടും, മാധുര്യമേറും മൊളികളാൽ എന്നോട് ഓ ഒറ്റയ്ക്ക് വിടുകയില്ല, മടുത്തു മാറുകയില്ല. ഒറ്റയ്ക്ക് വിടുകയില്ല, മടുത്തു മാറുകയില്ല. അന്ത്യം വരെ ആ ചുടുമതി യേശുവിൻ്റെ കൂടെ മതി. അന്ത്യം വരെ ആ സ്നേഹം മതി യേശു എൻ്റെ കൂടെ മതി. യേശുവോടുള്ള യാത്ര അത് ആനന്ദം. അവർ മാർബിൾ സായ്ന്നിരുന്നാൽ ഭയമില്ല, അൻപേറുന്ന കൈകളാൽ അത്ഭുതമായി നടത്തിടും. അൻപുള്ള കരത്താലയനെ അവർ അതിശയമായി നടത്തുകിറ മാധുര്യമേകും മൊഴികളാൽ തൻ സ്നേഹം എന്നോട് പങ്കുവയ്ക്കും. ഇൻപമാണ് വാർത്തകളെ പേശി പക്ഷമായി പേശി അവരുടെ അൻപ എനക്ക് വെളിപ്പെടുത്തുകിറ ഒറ്റയ്ക്ക് വിടുകയില്ല, തനിയെ വിട മാട്ടാ. മടുത്തു മാറുകയില്ല, വെറുത്ത് തള്ള മാട്ടാ. അന്ത്യം വരെ ആ ചൂടുമാറ്റി സ്നേഹത്തളൽ അത് എനക്ക് പോതും. അന്ത ചൂട് എനക്ക് പോതും. അന്ത നേശത്തളൽ അന്ത്യം വരെ ആ ചുടുമതി യേശുവിൻ്റെ കൂടെ മതി. അതായത് ഇന്നാരെന്നെ നേശിക്കല, അവങ്ക എന്നെ നേശിക്കല, ഇവങ്ങ എന്നെ ഏമാറ്റിട്ടാങ്ക, ഇവങ്ക എന്നെ നേശിക്കല വിട്ടിട്ടാങ്ക, ഇപ്പടിതാണ് നമ്മ അഴുതിരുപ്പമേ തവര ആണ്ടവരെന്നെ നേശിക്കല, ആണ്ടവരെന്നെ വെറുത്തിട്ടാങ്ക, ആണ്ടവരെന്നെ വിട്ടിട്ടാങ്ക, ഇപ്പടി നമ്മ അഴുതത് കിടയാത്. നമ്മ അഴ മാട്ടോ, ഏൻ അവർ അപ്പടിയെല്ലാം അളവിട മാട്ടാ. ഏൻ അവർ നേശമേ അനാദി സ്നേഹം, അനാദി സ്നേഹത്താലുണേ സ്നേഹിത്തെ. ഒരുവേള ഇന്ന് മലയാള പാടൽ ഉങ്ങൾക്ക് പുറിയാവിട്ടാൽ നാൻ ഇത് അർത്ഥത്തെ ചൊല്ലുമ്പോൾ ഉങ്ങൾക്ക് വിളങ്ങുമെന്ന് ഞാൻ നമ്പുകിറേ. പാടൽ അവിടേ ഒരു യേശു നമ്മളെ മട്ടും അവിടേ കണ്ണുകളെ കൂടി. യേശുവിൻ കൂടുള്ള യാത്ര ആനന്ദമേ, ആമാരോട് ചേർന്നിരുന്നാൽ ഭയമില്ലയേ. പാടുങ്ങ. യേശുവിൻ കൂടുള്ള യാത്ര ആനന്ദമേ, അമ്മാരോട് ചേർന്നിരുന്ന ഭയമില്ലയേ. അൻപേറുന്ന കൈകള അത്ഭുതമായി നടത്തിടും, മാധുര്യമേറും മൊളികളാ എന്നും അൻപേറുന്ന കൈകളാൽ അത്ഭുതമായി നടത്തിടും, മാധുര്യമേറും മൊഴികളാ സ്നേഹം എന്നോട് പങ്കുവയ്ക്കും. ഒറ്റയ്ക്കു വിടുകയില്ല, മടുത്തു മാറുകയില്ല. ഒറ്റയ്ക്കു വിടുകയില്ല, മടുത്തു മാറുകയില്ല. അന്ത്യം വരെ ചുടുമതി യേശുവിൻ്റെ കൂടെ മതി. അന്ത്യം വരെ ആ ചുടുമതി യേശുവിൻ്റെ കൂടെ. അൻപേറുന്ന കൈകളാ, അൻപേറുന്ന കൈകളാ അത്ഭുതമായി നടത്തിടും, മാധുര്യമേറും മൊഴികളാ തൻ സ്നേഹം എന്നോട് പങ്കുവയ്ക്കും. ഒറ്റയ്ക്കു വിടുകയില്ല, മടുത്തു മാറുകയില്ല. ഒറ്റയ്ക്ക് വിടുകയില്ല, മടുത്തു മാറുകയില്ല. അന്ത്യം വരെ ആ ചുടുമതി യേശുവിൻ്റെ കൂടെ മതി.
வரே ஆசிரேகமதி இயேசு என்றே கூடைமதி இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே தன்மாரோடு சேர்ந்திருந்தால் பயமில்லையே ஒரு விஷயம் கூட சொல்லுங்க இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே அம்மாரோடு சேர்ந்திருந்தா பயமில்லை அன்பேருந்த கைகளா அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளா தன் ஸ்நேகம் என்னோடு பங்கு வைக்கும் ஒற்றைக்கு விடுகையில்ல மடுத்து மாறுகையில்ல ஒரு நாள் கூட நீங்க வெறுக்கலாம் இந்த அன்பதான் என்னால புரிஞ்சிக்க முடியல எவ்வளவு ஆளாண்டவரே அந்தியம் வரே ஆஸ்நேகம் மதி இயேசு என்றே கூட மதி அந்தியம் வரே ஆஸ்நேகம் மதி இயேசுவென்றே கூடே மாதி ஒற்றைக்கு விடுகையில்ல ஒற்றைக்கு விடுகையில்ல மடுத்து மாறுகையில்ல ஒற்றைக்கு விடுகையில்ல மடுத்து மாறுகையில்ல அந்தியம் வரே ஆச்சுடு மாதி இயேசு என்றே அப்பா நீங்க கூட இருக்கணும் எப்பவுமே கூட இருக்கணும் அது போதும் அது போதும் அது போதும் அது போதும் கூட மாதி ஆமென் இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே அம்மாரோடு சேர்ந்திருந்தால் பயமில்லையே பாடுக சேர்ந்து இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே 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 அம்மாரோடு சேர்ந்திருந்தா பயமில்லையே அன்பேருந்த கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளா தன் ஸ்நேகம் என்னோடு பங்கு அன்பேருந்த கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளா தன் ஸ்நேகம் என்னோடு பங்கு வைக்கும் ஒற்றைக்கு விடுகையில்ல மடுத்து மாறுகையில்ல ஒற்றைக்கு விடுகையில்ல மடுத்து மாறுகையில்ல அந்தியம் வரே ஆச்சுடுமதி இயேசு என்றே கூடைமதி அந்தியம் வரே ஆச்சுடுமதி இயேசு என்றே கூடைமதி கடைசி வரை நீங்க ஒற்றைக்கு விடுகையில்ல எனக்கு ஒன்னே ஒன்னு தெரியாண்டு வர என்னை தனியை மட்டும் விட மாட்டீங்க உங்களை நான் திக்கற்றவர்களாக விட இதுதான் இயேசு சொன்ன வாக்குத்தம் தம்மை நம்பி எல்லாவற்றையும் விட்டு வந்த சீஷர்கள் இயேசுவோடு இருக்கும் போது இயேசுன்னு கொஞ்ச நேரத்தில் பிடிபட போகிறார் சிலுவையில் அறையப்பட போகிறார் அதன் பிறகு அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் ஆனால் அவர் சொன்ன வாக்குத்தத்தை என்ன தெரியுமா நான் உங்களை திக்கற்றவர்களா விட மாட்டேன் ஒற்றைக்கு விடுகையில் மடுத்து மாறுகையில் அதாவது இவ்வளவு நாள் நேசித்துட்டாரு
இந்த உலக உறவுகளை பாருங்க, நல்லா நேசித்தவங்க திடீர்னு ஒரு நாள் வெறுக்க ஆரம்பிப்பாங்கல்ல, நம்முடைய பலவீனங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் போது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 13:1, John 13:1, யோவான் 13:1, அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து, அடுத்த வார்த்தையை பாருங்க, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்கள் இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆரம்பத்தில் என்ன அன்பு வச்சாரோ அது கடைசி வர. ஒற்றைக்கு விடுக இல்லை, மடுத்து மாறுக இல்ல, வெறுத்து உன் கூட நடந்து எனக்கு போர் அடிக்குது, உன் கையை பிடிச்சு நடந்து எனக்கு வெறுப்பா இருக்கு, இப்படிலாம் சொல்லிட்டு ஆண்டவர் போக மாட்டார். ஆசாப் சொல்லுகிறார் 73 சங்கீதத்தில், அவர் என் கையை பிடிச்சிருக்கிறார், என் வலது கையை பிடிச்சிருக்கிறார். எப்படி நடத்துகிறார்? ஆலோசனையின்படி நடத்துகிறார். எதற்காக நடத்துகிறார்? மகிமையில கொண்டு போய் சேரும் முடிவில், என்னை மகிமையில. அப்ப இந்த பூமியில நான் வாழும்படியா எனக்கு நியமித்த ஓட்டம் முழுவதும் என்னை நடத்தி அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வைத்து மகிமையில. ஓட்டைக்கு விடுக இல்ல, மடுத்து மாறுக, பாதியில விட்டு செல்ல அவர் மனிதர் அல்ல. ஓசியா 11 ஆண்டவர் சொல்றார், எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் மனிதன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் கைவிடுவோம், பாதியில விட்டுருவோம். அந்தியம் வரே ஸ்நேகம் அது இயேசு என்று. முடிவு ஆரம்பத்தில் என்ன அன்பு வைத்திருக்கிறாரோ முடிவு பரியந்தோம். அதனால ஒரு நாளும் ஆண்டவருடைய அன்பு எனக்கு குறைஞ்சிருமோ, பழைய மாதிரி ஆண்டவர் நேசிக்கலையோ அப்படி மட்டும் ஒரு நாளும் நினைக்காதீங்க. ஆண்டவருடைய அன்பு, ஒரு வார்த்தையை கூட நான் சொல்லி நம்ம இந்த பாடல ஒரு விஷயம் கூட பாடி ஆண்டவர் ஆராதிக்க போறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8:5, அதனுடைய 5வது வசனம், தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு. இங்கே ஒரு கேள்வியை நான் உங்க மத்தியில் வைக்கிறேன். வனாந்திரத்தை பாக்குறியா, நேசரை பாக்குறியா? எனக்கு ஆண்டவரே நீங்க என்ன எங்க நடத்தினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு வேணும், உங்க கூட நடக்கணும். வனாந்திரத்தின் அனுபவம் தான் என்னை நேசரின் மார்பில் சாய்ந்திருக்க வைக்குமானால் அந்த வனாந்திரத்தின் அனுபவத்துக்காய் ஸ்தோத்திரம். வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, கூட மேக ஸ்தம்பத்தில் அக்னி ஸ்தம்பத்திலும் கூடவே நடக்கிற, கூடவே முன் செல்லுகிற கர்த்தரை பார்க்காமல் நடத்துகிற வனாந்திரத்தை பார்த்தாங்க. நடக்கிற வனாந்திரத்தை பார்க்காதீங்க, நடத்துகிற கர்த்தரை பாருங்க. அந்தியம் வரு சுடுமதி ஏசு என்றே கூடுமதி. நீ தண்ணீரை கடக்கணும் அப்படியே ஆண்டவரே, ஏண்டவர் எனக்கு தண்ணீர், நீ தண்ணீரை கடக்கணும் ஆண்டவரே, இதுவா என்னுடைய பாதை? நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன், பரவாயில்ல ஆண்டவரே நான் தண்ணீரை கடக்கிறேன் ஆண்டவரே. நீ அக்னியில் நடக்க வேண்டி வரும் அப்படியே ஆண்டவரே, ஆனால் நான் உன் கூட இருப்பேன், அது போதும் ஆண்டவரே. ஸ்னேச தழலுக்குள்ள வச்சிருக்கிறாருங்க, வேற எந்த சூடும் உங்களை நெருங்காது.
அவரோடு நடக்கிற அனுபவம். அப்பா உங்க கூட உள்ள யாத்திரை அது வனாந்திரமா இருந்தாலும் ஆனந்தமே ஆனந்தமே. என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், என்னை போய் இப்படி நடத்துறீங்களே அப்படி பார்க்காதீங்க. என் கூட என்ன என்ன நீங்க கூடவே இருந்து நடத்துறீங்களே ஆண்டவரே, அது போதும்பா. அவர் செவ்வையாய் நடத்துகிறவர், தாபரிக்கும் ஊருக்கு கொண்டு போய் சேர்க்க நாடின துறைமுகத்தில் நம்மை கொண்டு போய் விடுகிறவர். ஒற்றைக்கு விடுகையில்ல மடுத்து மாறுகையில்ல, ஒற்றைக்கு விடுகையில்ல மடுத்து மாறுகையில்ல சுடுமதி இயேசு என்று கூடுமதி பாடுங்க. அந்தியம் வரே ஆ சுடுமதி இயேசு என்று கூடுமதி. 73 கடைசியில ஆசாம் இப்படி சொல்லுகிறார், எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். எனக்கு அதுதாங்க பிடிக்கும், எனக்கு அதுதான் நலம். அவர் மேல சார்ந்திருப்பது. ஆமென். அப்பா கூட இருக்கிறாங்க டெய்லி. ஆண்டவரே உங்க கூட இருக்கணும். எங்க போனாலும் என்னை தனியா மட்டும் விட்டுறாதீங்க ஆண்டவரே, உங்க கூட நடக்கணும்ப்பா. நீங்க மட்டும்தான்ப்பா என்னை பாதியில விடாதவர், நீங்க மட்டும்தான் என்னை வெறுத்து விலகாதவர் ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் தேவ அன்பு ஒவ்வொரு இருதயத்தை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்படியே கை கூப்பி, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க மட்டும் போதும்ப்பா. இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. நன்றியா கிருபை ஆண்டவரே. Thank you, Pa. Yeshuvin koodulla yathra aanandame amarode chernirunnal bhayamillaye. Yeshuvin koodulla yathra aanandame அம்மாரோடு சேர்ந்திருந்தா பயமில்லையே. ரிப்பீட் பண்ணுங்க, இயேசுவின் கூட உள்ள, இயேசுவின் கூட உள்ள யாத்ரா ஆனந்தமே. அம்மாரோடு சேர்ந்திருந்தால் பயமில்லையே. இயேசுவின் கூட உள்ள யாத்ரா ஆனந்தமே. கரமா சந்தரலரியாதரோடு சேர்ந்திருந்தா நண்பேரும் கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளா தன் ஸ்நேகம் என்னோடு பங்கு வைக்கும். ஒற்றைக்கு விடுகையில்ல மடுத்து மாறுகையில்ல, ஒற்றைக்கு விடுகையில்ல மடுத்து மாறுகையில்ல அந்தியம் வரே ஆ சுடுமதி இயேசு என்றே கூடுமதி. 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 இயேசுவின் கூட உள்ள யாத்ரா ஆனந்தமே. அம்மாரோடு சேர்ந்திருந்தா பயமில்லையே. உங்க கூட உங்க கூட அப்பா உங்க கூட அம்மாரோடு சேர்ந்திருந்தா
அன்புள்ள கரத்தால் நடத்துகிறவரே அன்பேரும் கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமே மொழிகளால் தன் சிநேகம் என்னோடு பங்கு வைக்கும் ஒற்றைக்கு விடுகையெல்லாம் மடுத்து மாறுகையெல்லாம் ஒற்றைக்கு விடுகையெல்லாம் மடுத்து மாறுகையெல்லாம் அந்தியம் வரே ஆ சிநேகம் அதி இயேசு என்றே கூடை மதி அந்தியம் வரே ஆ சுடுமதி இயேசு என்றே சொன்ன அன்பேருந்த கைகளால் அன்பேருந்த கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளால் சிநேகம் என்னோடு அன்பேருந்த கைகளால் அன்பேருந்த கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளால் சிநேகம் என்னோடு பங்கு அமேன் ஒற்றைக்கு விடுகையில்ல மடுத்து மாறுகையில்ல ஒற்றைக்கு விடுகையில்ல மடுத்து மாறுகையில்ல அந்தியம் வரே ஆ சுடுமதி இயேசு என்றே கூடை மதி அப்பா சுடுமதேசு என்றே ஒற்றைக்கு விடுகையில்ல ஒற்றைக்கு விடுகையில்ல மடுத்து மாறுகையில்ல ஒற்றைக்கு வெறுத்து தள்ளாதவரே எங்கள் நேசமே மாறுகையில்ல அந்தியவரே ஆ சுடுமதி இயேசு என்றே கூடை மதி அந்தியம் வரே சுடுமதி இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்லுங்க இயேசுவின் கூடுள்ள யாத்ரா அந்தியம் வரே சுடுமதி இயேசு கூடை மதி அன்பேரும் கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளால் சிநேகம் என்னோடு பங்கு வைக்கும் ஒற்றைக்கு விடுகையில்ல மடுத்து மாறுகையில்ல ஒற்றைக்கு விடுகையில்ல மடுத்து மாறுகையில்ல அந்தியம் வரே ஆ சுடுமதி இயேசு என்றே கூடுமதி அந்தியம் வரே ஆ சுடுமதி கடைசி வர அந்த நேச தளல்ல அந்த சிநேகம் எங்க மேல பறக்க விட்ட அந்த நேச கொடி இருக்கலாண்டவரே அது போதும்பா கடைசி வர பறக்கும் ஆண்டவரே அது அதை யாருக்கும் வீழ்த்த முடியாது நேசிக்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்க நடத்துறதுக்கு நீங்க இருக்கிறீங்க வழிகாட்ட நீங்க இருக்கிறீங்க வழி நடத்த நீங்க இருக்கிறீங்க பாதுகாக்க நீங்க இருக்கிறீங்க பண்படுத்த நீங்க இருக்கிறீங்க பராமரிக்க நீங்க இருக்கிறீங்க இனி வேற என்ன ஆண்டவர் வேணும் அன்பேருந்த கைகளால்
അത്ഭുതമായി നടത്തിടും മാധുര്യമേറും മൊഴികളാൽ സ്നേഹം എന്നോട് പങ്കുവയ്ക്കും ഒറ്റയ്ക്കു വിടുകയില്ല മടുത്തു മാറുകയില്ല ഒറ്റയ്ക്കു വിടുകയില്ല മടുത്തു മാറുകയില്ല അന്ത്യം വരെ ആ ചുടുമതി യേശു എൻ്റെ കൂടെ മതി അന്ത്യം വരെ ആ ചുടുമതി യേശു എൻ്റെ കൂടെ മതി നമ്മുടെ നേശത്താൽ നമ്മുടെ പിള്ളകൾ ശോകമടയ നേശത്തിലെ മൂൾക ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எல்லா கனம் மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்